இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பில் வணக்கங்கள். 29 பிப்ரவரி 2024 வியாழக்கிழமை முதல் 6 மார்ச் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி வியாழக்கிழமை அன்றைய தினம் கரிநாள். முடிந்தவரை சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. மார்ச் 1 தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்குத்தான். 3/3/2024 அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று அஷ்டகா. 4/3 அன்றைய தினம் அன்வஷ்டகா. 5 மார்ச் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வியதிபாத சார்த்தம் வாஸ்து புருஷன் பூஜை அன்றைக்கு காலையில் 10:06 to 10:42 வரைக்கும். மார்ச் 6 தேதி கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி அன்றைக்கு காரியர் குரு பூஜை. காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில் சூரியன் புதன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 2 தேதி காலையில் 5:03 சந்திர பகவான் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் 2 தேதி சனிக்கிழமை புத பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 4 தேதி திங்கட்கிழமை மதியம் 11:56 தனுசு ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 6 மார்ச் புதன்கிழமை மாலை 4:37 மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய கிரகநிலை. உங்களுடைய ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்கார் உங்கள் ஜாதகத்தில், அவருடைய சேர்க்கை என்னென்ன கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் பலன்களை பார்த்துக்கணும். ஏன்னா மேஜர் பார்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய தசாபுத்தி தான். இதில் நாம் கொடுக்கக்கூடியது பொதுவான பலாபலன்கள் தான். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கிறோம். அதாவது இந்த காலகட்டம் தொடங்கும்போது ராசிநாதன், அந்த மாதிரி கோச்சாரத்தில் சந்திர பகவான், 5 குடைவர் 9 குடைவர் இவர்களுடைய எல்லா சஞ்சாரமுமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பல விதத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நான் மேஷ ராசியிலேயோ அல்லது நீங்கள் மேஷ லக்னத்திலேயோ பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை என்ன அப்படின்னா, இதை மாதிரியான ஒரு நல்ல காலம் இனிமேல் வராது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தடுத்து நிகழக்கூடிய
கிரக நகர்வுகள் நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவெடுங்க, குழப்பம் வேண்டாம், ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை மாதிரியான ஒரு அற்புதமான நேரம் நமக்கு அமையாது. கொஞ்சம் தயவு செய்து முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணினாலே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். தொழில் சார்ந்து பயணங்கள் போயிட்டு வாங்க, தொழில் சார்ந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை மாற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். இப்போது உத்தியோகத்தினருக்கு ஒரு பெரிய பொற்காலம் போய்கிட்டுருக்குங்க. உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் மதிப்பார்கள். பல வகையிலும் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் விலகும், புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது மேஷராசிக்கு, பயப்பட வேண்டாம், எந்த விஷயமுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி போகும். புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 9 இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி கோச்சார சந்திர பகவானும் உங்களுக்கு 6ம் இடம் 7ம் இடம் அப்படின்னு சஞ்சாரம் பண்ணுறது. கடைசி 2-3 நாட்கள் மட்டும் 8ம் இடத்துக்கு போகிற சந்திராஷ்டமம், அதை நினச்சி பயப்பட வேண்டாம். இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் மேற்கொள்ளலாம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நாம் நம்பலாம். அதாவது முடிவுக்கு வர முடியாத பல காரியங்களில் கூட தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும். வீடு மண்மனை யோகம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வாகனங்கள் யோகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் நமக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு தனாதிபதி போகிற அது நீசம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நாம் எப்போதுமே அடிக்கடி பதிவு பண்ணுறது தான், உச்சனெல்லாம் உச்சனல்ல, நீசனெல்லாம் நீசனல்ல, பார்வையெல்லாம் பார்வையல்ல, சேர்க்கையெல்லாம் சேர்க்கையல்ல, யோகமெல்லாம் யோகம் அல்ல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நமக்கு. அதனால் இது நீசமாகறதே அப்படி இப்படின்னு சொல்லி தான் நம்ம பயப்பட வேண்டாம். தடைகள் எல்லாமே நீங்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி நீங்கள் பண்ணினீங்கன்னா தடைகள் எல்லாமே நமக்கு விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து சேரும். ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்குன்னு நாம் நம்பலாம். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை
நீங்கள் பெறுவீர்கள். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் நிச்சயமான முறையில் நமக்கு குறையும் அப்படின்னு நம்பலாம். பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். ஏன்னா நாலாம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும். தினசரி பைரவர் சுவாமி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் ராசிநாதன் புத பகவான் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்திற்கு மாறுற இது நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அவர் பலம் குன்றி இருக்கக்கூடிய ராசி மீன ராசி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எந்த கிரகமானாலும் அவருக்கு பார்வையும் உண்டு. அப்போது அவர் நாலாம் இடத்தை அது உங்களுடைய ராசி மாதிரி அவருக்கு இன்னொரு சொந்த வீடு. அதனால் அது ஒரு பலமாகி. ஏன்னா நமக்கு போன செப்டம்பர்லேருந்து நாம் மிதுன ராசிக்கு எடுத்துக்கிறோம். அஷ்டமத்து சனிலாம் முடிஞ்சுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2-3 விஷயங்கள் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, தாயாரினுடைய உடல்நிலையில் சில பிரச்சனைகள் நமக்கு வருது. தாயாரினுடைய உடல்நிலை கொஞ்சம் சரியாக இல்லை. அது மாதிரி கல்வி சம்பந்தமான விஷயங்களில் பலவிதமான ஒரு தடங்கல்கள், அடுத்த ஸ்டெப்பு போக முடிய மாட்டேங்குது. ஒரு கல்வி சம்பந்தமாக இருக்குது. சரி, அதை விட்டுறலாம். வீடு மண்மனை சம்பந்தம், அஷ்டமத்து சனி முடிஞ்சிடுச்சு இந்த சாமி. ஆனால் எங்களால் இன்னும் வந்து புது வீட்டுக்கு எங்களால் போக முடியலை. புது வீடு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இன்னும் தடங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ அந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போகும். ரொம்ப நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தைரியமாக இருக்குது, உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் நிச்சயமான முறையில் குறையும். பல வகையிலும் ஏற்றம் முன்னேற்றம் நல்ல மாற்றத்தை நோக்கி நமக்கு இந்த காலகட்டமானது பயணிக்கிறது. தொழில் உத்தியோகத்தில் ஒரு தெளிவு உண்டாகும். ஒரு தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மிதுன ராசிக்கு இப்போ குரு இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1ஆம் தேதி குரு 12 வர கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அடிக்கடி பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்குத்தான் நாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து முடிவெடுக்கணுமே தவிர, கோச்சார ரீதியாக குரு பகவான் எங்கே இருக்கார், சனி பகவான் எங்கே இருக்கார், ராகு கேது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லினா நாம் அது ஒரு கணக்கில் எடுத்துக்கணும், இல்லைன்னு இல்லை கணக்கில் எடுக்கணும். பட் அதையே நம்ம பிரதான பலன்களாக எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வர சுப செலவுகள் உண்டாம். விரயஸ்தானம்னு சொல்லணும், அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லணும். அப்போ அதுக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வரும்போது சுப செலவுகள் உண்டாம். சுப செலவுகள்னால் என்ன? கல்வி சம்பந்தமாக, புதிய தொழில் சம்பந்தமாக, ஆடை வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, தங்க நகைகள் வாங்கிறது, தங்கம் வாங்கிறது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் நடக்கிறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் உண்டாகும். அதனால் கவலைப்படாது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய அனுகூலம் ராசிநாதன் சந்திர பகவானுடைய ஒரு சஞ்சாரம் நமக்கு பல விதத்திலும் பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்கு. மீன்வைல் செவ்வாய் நமக்கு 7ஆம் இடத்துல உச்சமான நிலையிலிருந்து நம்ம ராசியை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ஒரு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அவசரமான எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம், படபடப்பு இதெல்லாம் நமக்கு வரலாம். கொஞ்சம் நம்ம இதில் கவனமாக இருந்துக்கணும். வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நாம் பயன்படுத்தணும். சில நேரங்களில் நாம் ஏதாவது ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய சில சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். கொஞ்சம் நம்ம பொறுமையாக நடந்துக்கணும். இப்போ வேலை செய்கிற இடத்துக்கு போகிறோம், நமக்கு பிடிக்காத பேசலாம், பிடிக்காத மற்றவங்க செய்யலாம். அப்போது அந்த நேரத்துலையும் நாம் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது நமக்கு நல்லது. கடக ராசிகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா மோஸ்ட் பர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பாங்க. அது வந்து சரி, இப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்கிறதா மற்றவங்கள்ட்டையும் அதே மாதிரிப்பானும் சொல்ல முடியாது. அதனால் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்புகள்லாம் அமையிறது ரேர். புது தொழில் ஆரம்பிக்கலாம், புது உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளை நாம் ஈடுபடலாம். நமக்கு எல்லாமே அனுகூலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துறது நமக்கு நல்லது. இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். தினசரி சனீஸ்வரர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் முடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. இப்போ புதன் நமக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறது, 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது, 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கு, ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நேரம், ஒரு யோகம். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்.
அதிகமான நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, அது மாதிரி பயணங்கள் நிறைய போயிட்டு வர வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு இப்போது அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும், குழப்பங்கள் எல்லாமே விலகும். பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல எழுச்சி முன்னேற்றம் காணப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் புத பகவான் 7 இடத்துக்கு வர்ற, நிறைய பேர் நீசம்னு சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் 7 இடத்துக்கு வர்றது எப்போதுமே ஒரு சிறப்பு. ராசியை பார்க்குறேன், கிட்டத்தட்ட 1 பிறகு பார்க்குறேன், அது நமக்கு ஒரு பெரிய அனுகூலம். இந்த காலகட்டம், அதாவது நமக்கு செப்டம்பரில் ராகு போயிடுச்சு, ஸோ ராசிக்கு நமக்கு கேது வந்து, இந்த கேது வந்ததுலேருந்தே மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு தயக்கம், ஒரு பயம், இது எல்லாமே நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலை. நாமளும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம், ஆனால் ஒரு முடிவெடுக்கிறதுல நிறைய தயக்கங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஓ புதன் பார்க்கும்போது, ராசிநாதன் பார்க்கும்போது அந்த தயக்கம் போயிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு எடுக்க முடியும், புத்தி சாதுரியம் அது எல்லாமே நமக்கு அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை அனைத்துமே விலகப்பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள், ஒரு சந்தோஷமான தருணங்கள், இது எல்லாமே நமக்கு வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பெரிய சாதனை உங்களால் செய்ய முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலகட்டம் தொடங்கும்போதே ராசியில் சந்திர பகவானுடைய ஒரு இருப்பு. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் நமக்கு யோக பலன்கள் உண்டாக போகிறது. எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். அதாவது மனதிற்கு நிறைவான பலன்கள் கிடைக்கப் போகும். நீங்கள் துளாராசியா அல்லது துலா லக்னமா, இப்போ யோகமான நேரம் போய்கிட்டு இருக்கு. லைஃப்பில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறவங்க தான் இப்போ எடுக்கிறேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கிய காரியங்கள்
நடப்பதற்கு நமக்கு தேவையான உதவிகள் தேவையான மனுஷாள்கிட்டேருந்து கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, தொழில் சார்ந்து இருந்து வந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும், உத்தியோகத்தினருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீர்கள், பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும், சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பெயர், அதுதான் ஒரு பிரதானமாக உங்களுக்கு சொல்லக்கூடியது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும், மங்கள காரியங்கள் எல்லாம் நம்ம மனசு போல் நல்லபடியாக நடக்கும். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, துலா ராசிக்கு வீடு மண்மனை வாகனம் இது சம்பந்தமான தடங்கல்கள் போகிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்கள் ஒரே ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாச்சுனாலே வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உங்களை இருக்க தடங்கல்கள் எல்லாமே விலகும். அதில் போய் அதாவது ராமேஸ்வரம் போயிட்டு அக்னி தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு முன்னாடி ஸ்நான சங்கல்பம் பண்ணும், ஸ்நான சங்கல்பம் பண்ணிவிட்டு அக்னி தீர்த்தத்தை நீராடிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 22 தீர்த்தத்தில் நீராடிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா அந்த ருத்ராபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க, நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வரும். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுப செலவுகள் உண்டாகும், முயற்சிகள் அனைத்தும் பதிவுமாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9 அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும், பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும், சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப்பெறுவீர்கள், எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். தொழில் ஸ்தானம் உள்ளபடியே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, தொழில் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும், பொருளாதாரம் மேம்படும், கடன் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. அது மாதிரி இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலக போகிறது. மேலிடத்துடனும் சக ஊழியருடனும் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் உத்தியோகத்தினருக்கு நீங்கப் பெறுவீர்கள், உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைகளாலும் குடும்பத்தினராலும் அனுகூலங்கள் உண்டாகும், மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். அது மாதிரி சகோதர சகோதரர்கள் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நிச்சயமான முறையில் விலகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9 அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசிநாதனுடைய ஒரு இருப்பு,
அது மாதிரி செவ்வாயினுடைய ஒரு இருப்பு, சூரியனுடைய ஒரு இருப்பு, இது எல்லாமே மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள் மங்கள காரியங்கள் அது எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடலாம். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தில் புத்தி நுணுக்கத்துடன் புத்தி சாதுரியத்துடன் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல வகையிலும் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும்னு நாம் நம்பலாம். பெண்களுக்கு வீடு யோகங்கள் உண்டாகும், மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் ஏற்படும். தினசரி கருடாழ்வார் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும், தொட்டதெல்லாம் துலங்கும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வரப்போகிறது. பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும், இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும், தெளிவான முடிவு எல்லாத்திலையும் எடுக்க முடியும், அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள், தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் மகர லக்னமாகவோ அல்லது மகர ராசியோ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை மாதிரி ஒரு நல்ல நேரம் அமையவே அமையாது, ரொம்ப நல்லா இருக்குது. தடுமாற்றம் கவன தடுமாற்றம் விலகும், உத்தியோகத்தினருக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், மருத்துவ செலவினங்கள் குறையும். பெண்களுக்கு இந்த காலகட்டமானது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும், மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும், சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும், தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமாகிறது, ரொம்ப பலமாக இருக்குது. ராசி பலம், 7 பலம், 10ஆம் இடம் பலம், ஏன்னா சந்திரன் போயிடுறார். அதாவது ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. இதில் சனியினுடைய ஒரு பகை கிரகமான சூரியனும் அவரோட சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். முடிவெடுப்பதில் சில தயக்கங்கள் ஏற்படலாம், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சில தயக்கங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும்,
தாமதமானாலும் காரியங்களில் வெற்றி என்பது உண்டாம். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். தொழில் சார்ந்திருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை எல்லாமே விலகும். கும்பராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு ஒரு பெரிய புதிய பொறுப்புகள் வருவதற்கான நேரம் வந்தாச்சு. உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் அங்கீகரிப்பார்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். இந்த காலகட்டமானது மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா, தொட்டதெல்லாம் புலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு எடுக்க முடியும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஆகியவை உண்டாகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு பல வழிகளிலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை, சஞ்சன நிலை அனைத்துமே விலகும். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பார்த்தோம்னா, தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப பலமாக இருக்குது. லாபஸ்தானம் பலமாக இருக்குது. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. தனஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய அனுகூலத்தை நம் கொடுக்கும்னு நாம் நம்பலாம். வரவுக்கு குறைவு இருக்காது. சுப செலவுகளும் நிறைய இருக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, பெண்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புதிய உச்ச நிலை உங்களால் அடைய முடியும். அது மாதிரி மேற்படிப்பு சம்பந்தமான முடிவுகள்லாம் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் இப்போவே எடுத்துருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும், நல்ல ஆரோக்கியத்தையும், வளமான செல்வத்தையும், நலத்தையும், அருளையும், ஒளியையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.